பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரும் 14 தேதியும் அரசு விடுமுறையாக இருக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் பொங்கல் பண்டிகைக்கு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு தொடர்ந்து 6 விடுமுறை கிடைக்கவுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வரும் 15 தேதி முதல் 17 தேதி வரை கொண்டாடப்படுகிறது. சனி ஞாயிற்றுக்கிழமையான 12 மற்றும் 13 தேதிகளில் ஏற்கனவே விடுமுறை உள்ளது. எனவே சொந்த ஊர் செல்லும் மக்களின் வசதிக்காக 14 தேதி அரசு விடுமுறை விட வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை பரிசீலித்த தமிழக அரசு பொங்கலுக்கு முந்தைய தினமான 14 தேதி அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை விடுத்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அடுத்த மாதம் 9 தேதியான 2 சனிக்கிழமை பணி நாளாக இருக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசின் இந்த அறிவிப்பு மூலம் 6 தொடர் விடுமுறை கிடைக்க உள்ளது. மேலும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 30 ஊதியத்துக்கு இணையான தொகை தற்காலிக மிகை ஊதியமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள், அரசு மானியம் பெறும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் 3000 ரூபாய் உச்சவரம்பின் அடிப்படையில் மிகை ஊதியம் வழங்கப்படும் என அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம உதவியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு 1000 ரூபாயும், 2000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவோருக்கு 500 ரூபாயும் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி 2 வெள்ளிக்கிழமையான நாளை மறுதினம் தமிழகம் முழுவதும் நியாய விலைக் கடைகள் செயல்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இதற்கு மாற்றாக நியாய விலைக் கடைகளுக்கு 16 தேதி விடுமுறை விடப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் மதுமதி தெரிவித்துள்ளார். இதனிடையே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 14 தேதி அரசு விடுமுறை விடப்படுவதாக முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார்.